தமிழ் ஆடியோ பைபிள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20:1. அப்பொழுது தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கத்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். 2. சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருவுகிற 400,000 காலாட்கள். 3. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்ததெப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். 4. அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். 5. அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப்போனாள். 6. ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். 7. நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். 8. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. 9. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். 10. பென்யமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிக்கேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் 100 பேரில் 10 பேரையும், 1,000 பேரில் 100 பேரையும், 10,000 பேரில் 1,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். 11. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி, 12. அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமீன் கோத்திரம் எங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? 13. இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல், 14. இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். 15. கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. 16. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எறிவார்கள். 17. பென்யமீன் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். 18. இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். 19. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். 20. பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். 21. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 21,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். 22. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். 23. அவர்கள் போய்
கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்கப் போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், அவர்களுக்கு விரோதமாய்ப் போங்கள் என்றார். 24. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் கிட்டச் சேருகிற போது 25. பென்யமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். 26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு 27. கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. 28. ஆரோனின் குமாரனாகிய எலேயாசாரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். 29. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடையாட்களை வைத்து 30. 3 நாளிலே பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாய்ப் போய் முன் 2 செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். 31. அப்பொழுது பென்யமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய்ப் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலை வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். 32. முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். 33. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 34. அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். 35. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். 36. இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்யமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. 37. அப்பொழுது பதிவிடையிருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். 38. பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. 39. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமீனர், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். 40. பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர எழும்பின போது பென்யமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. 41. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பென்யமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து 42. இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்தரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடிப்போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது.
பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். 43. இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். 44. இதனால் பென்யமீனரிலே 11,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். 45. மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். 46. இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 47. 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். 48. இஸ்ரவேலரோ பென்யமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள்.